வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் மிகச்சிறப்பாக சந்தோஷமாக மிகுந்த எழுச்சியோட பேரானந்தமாக ஆரோக்கியம் அமைதி செல்வ வளத்தோட சிறப்பாக நீங்கள் வாழணும் மனிதனாக பிறந்திருக்கிறது எனக்கு தெரியுமா சந்தோஷமாக இருக்க தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அவ்வளவு ஆனந்தமாக நீங்கள் வாழ போகிறீங்க வாழணும் மிகச்சிறப்பானது ஆங்கில வைத்தியமாக ஆயா வைத்தியமாக சொல்லி புரிய வைக்கிறேன் கேளுங்க சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது ஒரு முப்பது ஆண்டு காலமாக பல வகையில் பெருகியிருக்கு புதிய புதிய சிகிச்சை வைத்திய முறைகள் இருக்குது பல நவீன தொழில்நுட்ப கருவிகள் இருக்குது இன்றைக்கி வளர்ந்துருக்கக்கூடிய நவீன அறிவியல் காலத்தில் புதிய புதிய கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு புதிய புதிய வியாதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு டிசைன் டிசைனாக உருவாக்கப்பட்டிருக்கு வியாதிகளை நம்பி வியாதிகளின் பின்னாடி போகிறீங்க நோய்களை நம்பி போகிறீங்க நிறைய பேர் நோய்களுக்கு மருந்து எடுக்கிறீங்க நோய் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சு சரி பண்ணலை இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் எவ்வளவோ சிகிச்சைகளுக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நிவாரணங்கள் தான் கொடுக்குறாங்க வியாதிகளை கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க யாரும் வியாதிகளை குணப்படுத்தலை ஏன்னா குணப்படுத்தி இருந்தா இன்னைக்கு கோவில்களை விட மருத்துவமனைகளில் கூட்டம் அதிகமா இருக்குல்ல இவ்வளவு கூட்டம் இருக்கவே இருக்காதே மருத்துவமனைகள் அதிகம் சிகிச்சை தரக்கூடிய நபர்கள் அதிகம் சிகிச்சை முறைகளும் விதவிதமான முறைகள் இருக்கு தெரப்பி நிறைய விதவிதமா இருக்கு இவ்வளவு விதவிதமாக இருந்தும் எல்லா இடங்கள்லையும் மக்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு கூடுவது போல கூடி நிற்கிறாங்க ஆனால் வியாதி எதுவுமே சரியாகலை எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது அப்போ எங்கே இருக்குது பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தலைவலின்னு சிகிச்சை முறைக்கு போனார் அப்போ அவங்க சோதனை செஞ்சாங்க சோதனை செஞ்சு மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து மருந்துகளை எடுத்துட்டார் எடுத்து ஒரு ஒரு வாரமானது தலைவலி நின்றதாக தெரியவே இல்லை மீண்டும் என்ன பண்ணார் அடுத்த முறை சிகிச்சைக்கு போகலாமேன்னு சொல்லி போகும் பொழுது இன்னமும் தலைவலி நிற்கலையா சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நான் பவர்ஃபுல்லான மருத்துவ முறைகளை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் உங்களுக்காக அப்போ இந்த மாத்திரைகளை எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி கொடுக்க அவர் என்ன பண்ணார் எனக்கு வேறு வழி கிடையாது நான் உங்ககிட்ட வந்து எனக்கு குணமாகலை ஆனால் மீண்டும் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நீங்கள் பவர்ஃபுல் மாத்திரைன்னு சொல்கிறீங்க எனக்கு வேற வழி தெரியலை சரி கூடுங்க இதையும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் இப்போ வியாதி குணமானதா அப்படின்னா குணம் ஆகலை தலைவலி ஒரு பக்கம் இருந்தது இந்த மாத்திரை ஒரு பக்கம் உள்ளே போய்கிட்ருக்கு ஒரு ரெண்டு வார காலம் மூணு வார காலத்திற்கு பிறகு மீண்டும் அதே மருத்துவரை சந்திக்கும்போது மருத்துவர் இப்போ என்ன சொல்கிறாரு சரி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இந்த தலைவலிக்கு என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணுவோம் தலையை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு புதிய ஒரு கட்டுக்கட்டாக மாத்திரைகள் எடுத்து கொடுத்து ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் படி நீங்கள் இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நிறைய நபர்கள் சிகிச்சை முறைக்கு படிக்கும் பொழுது என்னென்ன மருந்துகள் மாத்திரைகள் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க என்னென்ன உணவுகளை தவிர்த்தாலோ அல்லது என்னென்ன உணவுகளை சேர்த்துக்கிட்டாலோ நன்மை நடக்குங்கிறத சொல்லாமல் எதை வேணாலும் சாப்பிடுங்க இந்த மருந்துகளையும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு பலவிதமான சிகிச்சை முறைகள் இன்றைக்கி இருக்குது அதனால தான் பலன் கொடுக்கல இங்கே சிகிச்சை முறைகள் சரியாக தவறா அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறத விட என்ன சிகிச்சை முறைகள் எடுத்தாலுமே அடிப்படை உணவை சரி பண்ணாமல் முடியாது இப்போ இந்த வலித்தவர் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்டே இருக்கும்போது பாட்டி சொன்னாங்க இதுக்கேண்டா இவ்வளோ நாளாக நீ ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்க நொச்சி இலையை ரெண்டா பிச்சு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சின்னா பத்து நிமிஷத்தில் தலைவலி பறந்து போயிடும்னு சொல்ல இவர் நேரம் நொச்சி இலையில் ஆவி பிடிக்க தலைவலி பறந்து போச்சு இப்போ இன்னைக்கு நவீன இந்த வைத்திய கருவி முறைகள்லாம் எதுக்கு தேவைப்படுது சோதனைலாம் எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த தலைவலி அப்படிங்கிறது ஒரு சாதாரண வழியாக இருந்ததுன்னா நமக்கு ஓகே எல்லாம் எல்லங்குணமாயிரும் இதே தலைவலி வேறு ஏதாவது ஒரு விதமான மோசமான ஒரு கேன்சர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதித்தன்மையில் கொண்டு போய் விட்டுச்சுன்னா இப்போ சோதனைகள்ங்கிறது நம்ம கட்டாயமாக உதவி செய்து எமர்ஜென்சி நேரங்களில் சில மருத்துவ சிகிச்சை முறைகள் நமக்கு தேவைப்படுது ஆனால் அதே நேரம் அது பக்க விளைவையும் உருவாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட தலைவலியோ அல்லது உடல் வலிகளோ மூட்டு வலிகளோ சர்க்கரை வியாதிகளோ என்ன வியாதிகளும் சரி எந்த வியாதி வந்தாலுமே அதுக்கு காரணம் அடிப்படை உணவை நீங்கள் எங்கேயோ தப்பாக சாப்பிட்ருக்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ பிறந்ததுலேருந்து நீங்கள் வளர்ந்து வள வளரக்கூடிய இந்த உலக நிலைமையில் உங்களுடைய உணவை ஒழுங்குப்படுத்திக்கிட்டீங்கன்னா வியாதிங்கிறது வராது உடம்பு பிறந்து அது வளர்ந்து பிறகு தேய்ந்து அப்புறம் இல்லாமலேயே போகும் அதுதான் உடம்பு மனித உடம்புகளுடைய நிலமை அவ்வளவுதான் காணாமல் போயிடும் ஒரு நாளில் அப்போ இந்த உடம்புக்கு பல வைத்திய முறைகளை எடுத்து மருந்துகளை உள்ளே அனுக்கும் போது தாங்குமா தாங்கவே தாங்காது அப்போ நீங்கள் என்ன எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கண்டதையும் தின்னுட்டு மறு சாப்பிட்றதுல பிரயோஜனம் இல்லை கண்டதையும் தின்னுட்டு ப்ரேயர் பண்ணி பிரயோஜனம் இல்லை கண்டதையும் தின்னுட்டு மந்திரம் சொல்லி எந்த இல்லை கண்டதையும் தின்னுட்டு கோயில் துண்ணுற சி ஒரு பிரயோஜனம் இல்லை எந்த சிக்கும் குணமாகாது கண்டதையும் தின்றதை நிப்பாட்டிட்டு உணவில் ஒழுங்குமுறை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் குணமாகும் அப்போ நம்ம பாட்டி வைத்திய முறைகள் தான் மிகச்சிறப்பானது உணவோடு கலந்த அன்பு கலந்த பாசம் கலந்த அந்த உணவோடு கலந்த அன்பை கொடுக்குறாங்கல்ல அதில் தான் மிகச்சிறப்பான ஒரு உன்னதத்தன்மை இருக்குது உணவுகளை சில பேர் அறவேக்காடாக கொடுப்பாங்க சில பேர் பச்சையாகவே வீடுகளில் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு அன்பு தன்மையில் சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பணியாரத்தையும் விட்டு வைக்கிறது இல்லை மசாலா வடையும் விட்டு வைக்கிறது இல்லை நம்ம அமெரிக்காவில் ஒரு உணவு கொடுத்தாங்கன்னா அதை இந்தியாவுக்கு எப்படி வரவழைச்சு சாப்பிட்றதுங்கிறத முத கொண்டு நம்ம எல்லோரும் இன்றைக்கி இருக்கிறோம் இப்போ அதை ஃப்ளைட்டில் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை அந்த மாதிரி உணவை இங்கேயே தயார் செஞ்சு பல ஹோட்டல்கள் உருவாயிருச்சு இந்தியாவிலேயும் அது மாதிரி தான் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் சிக்கன் சாப்பிட்றீங்க மட்டன் சாப்பிட்றீங்க இறால் சாப்பிட்றீங்க இன்னும் சில பேர் மனுஷனையே சாப்பிட்றாங்க இப்படி இன்னமும் அது வார்த்தைகள் வாயத்தால் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் மோசமான உணவெல்லாம் சாப்பிட்றாங்க அப்போ இப்படி சாப்பிட்டுட்டு தின்னுட்டு எப்படி சிக்கு குணமாக போகும் எந்த மாத்திரை எடுத்து சரியாகவும் நினைக்கிறீங்க உணவுகளை பற்றி சில மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் படிக்காத காரணத்தால் என்ன வியாதிக்கு என்ன மருந்து என்று படித்திருக்கிறார்கள் ஆனால் என்னென்ன உணவு அப்படிங்கிறது உணவை பற்றி தெரியாத காரணத்தால் அது அவங்க சொல்கிறதும் இல்லை சில சிகிச்சையாளர்கள் மருந்துகளை கொடுக்குற அதே நேரத்தில் டயட் பிளானும் சொல்லிடுவாங்க எதை நீங்கள் சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது சேர்த்துக்கணும் எதை சேர்க்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டயட் பிளானும் சில மருத்துவ சிகிச்சையாளர்கள் சொல்லிடுவாங்க இப்போ இங்கே மக்களோட தவறு என்ன மாறி இருக்குதுன்னா அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய நபர் மருந்தையும் கொடுத்துட்டு உணவு திட்டமும் சொல்கிறார்ல நம்ம உணவு திட்டத்தை காதில் வாங்கதே இல்லை நமக்கு சிகிச்சைக்கு மாத்திரை கொடுத்துட்டாங்க நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு மருந்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்றீங்க மக்களினுடைய மனமும் இப்படி இருக்குது அந்த மனசை மாற்றி உங்களுடைய உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நம்ம பாட்டியெல்லாம் இதை தான் சொல்லி கொடுத்தாங்க உணவுகளை மட்டுமே தான் சொல்லி கொடுத்தாங்க துளசியும் கற்பூர வள்ளி இலையும் நமக்கு இருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையும் கருவேப்பில்லை இலையும் புதினா கீரையும் இதெல்லாம் நன்மைன்னு சொல்லி வச்சாங்க முருங்கைக்கீரை நன்மைன்னு சொல்லி வச்சாங்க பாட்டி வைத்தியம் தான் நல்லது ஆங்கில வைத்தியத்தை விட ஆயா தான் சிறந்தது சிறப்பாக இருங்க நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் வியாதியெல்லாம் உங்களை விட்டு போகணும் மனசெல்லாம் சுத்தமாகணும்னா என்னுடைய நேரடி பயிற்சி நடக்குது வந்து கலந்துக்குங்க ஏப்ரல் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று கோயம்புத்தூர் ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தேழு எட்டு சென்னை மே மாதமும் சென்னை கோயம்புத்தூரில் பயிற்சி இருக்குது வந்து கலந்துக்கங்க பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கோங்க நல்லா இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியம் கிடைக்கணும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா தகவல்களும் இருக்குது என்ன தான் அதிசயம் நடக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோவும் அதே போல் வியாதிகள் குணமானவர்கள் ப்ரூஃபோட வீடியோக்கள் பேசி எல்லாமே ஆதாரத்தோட வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் நன்மைகள் உங்களுக்கு ஆயிரம் கோடி கிடைக்கட்டும்